தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னாலே பேசிய கருத்துரையாளர்கள் சொன்னதை போல, மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி, குறிப்பாக தமிழகத்துல ஒரு அறிவிக்கப்படாத அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட ஒரு சூழல்ல தான் நம்ம இருக்கோம். அரசு வன்முறை என்பது நிச்சயமாக நமக்கு புதிதல்ல. ஏற்கனவே தமிழகத்துல சைவர்களுக்கும் சமணர்களுக்கும் நடந்த மோதல்ல அன்றைக்கு இருந்த அரசு, அதனுடைய ஆட்சி சைவ மதத்திற்கு ஆதரவாக இருந்த பின்னணியில ஆயிரக்கணக்கான சமணர்கள் கழுவிலேற்றி கொல்லப்பட்டனர். இது ஒரு விதமான அரசு வன்முறை. அப்பெல்லாம் சட்டம் கிடையாது, விசாரணை கிடையாது, ஆதாரம் தேவையில்லை, சாட்சிகளும் வேண்டியது கிடையாது. இதுதான் என் கட்டளை, என் கட்டளையே சாசனம் என்று ஒரு அரசன் சொன்னால் அது நடக்கும் என்பதுதான் அன்றைக்கிருந்த நீதி. மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் சாசனம் எதுவும் அந்த காலத்திலே கிடையாது. அதே போல வருணங்களும் சாதிகளும் முன்வைத்த தர்மம் என்பது ஆள்பவர்களுக்கும் உயர் சாதியினருக்கும் சாதகமாக உகந்ததாக இருந்ததை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். மனுவின் நீதி எப்படிப்பட்ட அநீதி என்பது நமக்கெல்லாம் தெரியும். அநீதியாக எழுதப்பட்ட தர்ம சாஸ்திரங்கள் அடிப்படையிலே அந்த காலகட்டத்தில் அரசு வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. ஏராளமான ஏகலைவன்கள் பாதிக்கப்பட்டார்கள். கட்டை விரல்களை இழந்த வரலாறு நமக்கு முன்னாலே உண்டு. அடுத்து இந்தியா பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய ஆதிக்கத்தில் நுகத்தடியில் இருந்தபோது சுதந்திரம் வேண்டும் என்று கேட்பதே மிகப்பெரிய குற்றமாக ஏகாதிபத்தியத்தாலே கருதப்பட்டது. சுதந்திரம் வேண்டும் என்று பேசுபவர்கள், விடுதலை போராட்ட களத்திலே இறங்குபவர்கள், பங்களிப்பு செய்பவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், அடக்கப்பட்டார்கள். தடியடி, துப்பாக்கி சூடு, சிறையிலே தள்ளுவது, செக்கிழுக்க வைப்பது, அந்தமான் சிறையினுடைய ஒரு பிரத்யேகமான சித்திரவதை, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அன்றைக்கு சுதந்திரம் வேண்டும் என்று அந்த வேட்கையை தெரிவிப்பவர்களுக்கு தண்டனையாக வழங்கப்பட்டது. கிளர்ந்தெழுந்த மக்களுடைய அனைத்து விதமான போராட்டங்களும் இப்படிப்பட்ட வன்முறையாலே ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்துல இத்தனை வன்முறைகளையும் எதிர்கொண்டவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்பதை நிச்சயமாக பெருமையோடு இங்கு முன்வைக்க முடியும். அனைத்து கொடுமைகளையும் எதிர்த்தார்கள். சிறையோ, சித்திரவதையோ, துப்பாக்கி சூடோ, தடியடியோ, அனைத்தையும் அவர்கள் எதிர்கொண்டார்கள். 1920 கம்யூனிஸ்ட் இயக்கம் இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட உடனேயே ஒரு சில காலத்திலேயே அதனுடைய ஏராளமான தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். சதி வழக்கு அவர்கள் மீது போடப்பட்டது. பெஷாவர் சதி வழக்கு, மீரட் சதி வழக்கு, கான்பூர் சதி வழக்கு, இதெல்லாம் என்ன சதி வழக்கு? இங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கூட்டம் நடந்த இடம், மாநாடுகள் நடந்த இடம். இங்கெல்லாம் கூட்டம் போட்டு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை கவிழ்ப்பதற்காக, இந்தியாவை விட்டு வெளியேற்றுவதற்காக சதி செய்தார்கள் என்பதற்காக சதி வழக்கு கம்யூனிஸ்டுகள் மீது போடப்பட்டது. ஏராளமான கம்யூனிஸ்ட் தலைவர்கள் நீதிமன்றங்களுக்கு இழுத்து வரப்பட்டார்கள். ஆனால் நடந்தது என்ன? கம்யூனிஸ்டுகள் நீதிமன்றங்களை எல்லாம் மக்களுக்காக வாதாடுகிற போர்க்களமாக மாற்றினார்கள். சதி என்பது சுதந்திரத்திற்காக நாங்கள் செய்கிற வேலைகளைத்தான் நீங்கள் சதி என்று சொல்லுவீர்களானால், காலனி ஆதிக்கத்தை கையில் வைத்திருக்கிற பிரிட்டிஷை வெளியில் ஓட ஓட விரட்டுவதுதான் சதி என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால், அந்த சதியை கம்யூனிஸ்டுகளாகிய நாங்கள் மீண்டும் மீண்டும் செய்வோம், திரும்ப திரும்ப செய்வோம் என்பதுதான் நீதிமன்றங்களிலே அவர்களுடைய பிரகடனமாக இருந்தது. பிறகு மக்களுடைய மகத்தான எழுச்சியின் மூலமாக தேச விடுதலை கிடைத்தது. விடுதலைக்கு பின்னால் நவீன இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றிய மிகப்பெரிய விவாதம் என்பது அந்த காலகட்டத்தில் நடந்தது. இறுதியாக ஜனநாயக உரிமைகளோடு, நிலத்தின் மீதான உரிமைக்காக விவசாயிகள் நடத்திய போராட்டம், சமநீதியும் சமூக நீதியும் வேண்டும் என்பதற்காக தலித்துகள், பழங்குடி இனத்தவர்கள், பெண்கள் நடத்திய போராட்டம், சமத்துவம் வேண்டும் என்பதற்காக
அனைத்து மதத்தினரும் நடந்த போராட்டங்களோடு இணைந்ததாகத்தான் தேச விடுதலை என்பது கிடைத்தது. எனவேதான் அதனுடைய தொடர்ச்சியாக சுதந்திர இந்தியாவில், நவீன இந்தியாவில் பன்முகத்தன்மை பாதுகாக்கப்படும் என்பதோடு ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சமத்துவம் போன்ற கோட்பாடுகள்தான் அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை அஸ்திவாரமாக உருவாக்கப்பட்டன. இந்த அரசியல் சாசனம் இருக்கும் வரை எந்த ஆட்சியாளரும் இதுதான் என் கட்டளை, என் கட்டளையே சாசனம் என்று சொல்ல முடியாது. அரசியல் சாசனத்தினுடைய இப்படிப்பட்ட அடிப்படையான கோட்பாடுகளை மீறக்கூடாது என்பதுதான் அன்றைக்கு அரசியல் சாசனத்தை உருவாக்கியவர்கள் டாக்டர் அம்பேத்கர் உட்பட அவருக்கு கீழே பணி செய்த அந்த குழு என்பது உருவாக்கியது. அந்த ஒரு பெருமைக்குரிய பல சிறப்பு அம்சங்கள் அடங்கிய அரசியல் சாசனம் இன்றைக்கு அமலில் இருக்கிறது, இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு விருப்பத்தோடு நாம் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அரசியல் சாசனம் நமக்கு அளித்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்றன. மீறல்களே இன்றைய நாட்களின் விதிகளாக மாறியிருக்கின்றன. அரசியல் சாசனம் ஏன் எதிர்க்கப்படுகிறது இன்றைய ஆட்சியாளர்களால்? மோடியினுடைய ஆட்சியில அதிகமான தாக்குதல் அரசியல் சாசனத்தின் மீது தொடுக்கப்படுகிற காரணம் என்ன? அரசியல் சாசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற மதச்சார்பின்மை அவர்களுக்கு விருப்பமில்லை, சமத்துவம் என்பது அவர்களுக்கு அறவே பிடிக்கவில்லை, ஜனநாயகம் என்பது கிஞ்சித்தும் அவர்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இதுதான் அரசியல் சாசனத்தினுடைய மாண்புகள், அரசியல் சாசனத்தினுடைய கோர் வேல்யூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த முக்கியமான மதிப்பீடுகள் என்று சொல்லும் போது அவற்றை சீர்குலைப்பதற்கான பல முயற்சிகள் இன்றைக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. பொதுவாக இப்படி நடக்கிற அரசு வன்முறையோ அல்லது சாதாரண வன்முறையோ இதற்கு பல பரிமாணங்கள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒற்றை வரியில வன்முறை அரசு வன்முறை என்று சொல்லி கடந்துவிட முடியாது. இதுல கூடுதலாக பாதிக்கப்படுபவர்கள் யார்? சாதிய பரிமாணம் இதில் இருக்கிறது. மிக அதிகமாக பாதிக்கப்படுபவர்களாக தலித் மக்களும் பழங்குடியின மக்களும் இருக்கிறார்கள். மிக அதிகமாக பாதிக்கப்படுபவர்களாக ஏழைகள் இருக்கிறார்கள். மிக அதிகமாக பாதிக்கப்படுபவர்களாக மதவழி சிறுபான்மையினர் இன்றைக்கு இந்த ஆட்சியில இருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் சாதி, மதம், பாலினம், வர்க்கம் இப்படி பல பரிமாணங்கள் வன்முறைக்கும் உண்டு, அரசு வன்முறைக்கும் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு முன்னுக்கு வந்திருக்கக்கூடிய அம்சங்கள் தமிழகத்துல ஸ்டெர்லைட் பிரச்சனை, சேலம் சென்னை எட்டு வழிச்சாலை, அதே போல கோவை மாநகராட்சியிலே தண்ணீர் விநியோகத்தை சூயஸ் என்கிற பன்னாட்டு நிறுவனத்திற்கு தமிழக அரசு ஒப்பந்தம் கொடுத்து போட்டு இருக்கிறது என்கிற அப்படிப்பட்ட பிரச்சனை. ஸ்டெர்லைட்டை பற்றி தோழர்கள் ஏராளமாக பேசினார்கள். இந்த போராட்டத்துல வன்முறையாளர்கள் உள்ளே புகுந்திருக்கிறார்கள் ஒருத்தர் சொல்றார், விஷக்கிருமிகள் உள்ள புகுந்துட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றார், சமூக விரோதிகள் உள்ள வந்துட்டாங்க என்று ஒருவர் சொல்லுகிறார். ஆனா உண்மையிலேயே அன்றைக்கு நடந்த போராட்டத்தில் சமூக விரோதிகளாக யார் இருந்தார்கள், சட்டத்தை மீறியவர்களாக யார் இருந்தார்கள், வன்முறையாளர்களாக யார் இருந்தார்கள், விஷக்கிருமிகளாக யார் இருந்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அன்றைக்கு நாங்கள் சந்தித்த மக்கள், இளைஞர்கள் பலருக்கு உடலெல்லாம் காயம். அதாவது வெறும் தடி மட்டும் கிடையாது, அது வந்து ஃபைபரால் ஆன ஒரு கம்பி, அதே போல இரும்பு கம்பி, கட்டை, என்னவெல்லாம் காவல்துறையினுடைய கையில் இருந்ததோ அதை பயன்படுத்தி இளைஞர்கள் சக்கையாக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறார். உடம்பு பூரா கண்ணி போயிருக்கு, வரி 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 வரியாக காயம். இப்படி செய்வதற்கு எந்த சட்டம் காவல்துறைக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது? அப்படி என்றால் சட்டத்தை மீறியது யார்? மக்களா, காவல்துறையா, அதற்கு உத்தரவு கொடுத்த மாவட்ட நிர்வாகமா, தமிழக அரசா, அதற்கு பின்புலமாக நின்ற ஸ்டெர்லைட் என்கிற பன்னாட்டு நிறுவனமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். எவ்வித முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் சைலன்சர் பொருத்தப்பட்ட துப்பாக்கிகளால் திடீர் என்று அனைவரும் சுட்டுக் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். தோழர் சுப்பு சொன்னார், எத்தனை பேர் சட்டவிரோதமாக காவல்துறையால் இழுத்துச் செல்லப்பட்டு காவல் நிலையத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். இல்லீகல் டிடென்ஷன். வழக்கறிஞர்கள் அன்றைக்கு தலையிட்டிருக்காமல் இருந்தால், தூத்துக்குடி மாவட்ட நீதித்துறை அன்றைக்கு தலையிடாமல் இருந்திருந்தால் இவ்வளவு பேரும் என்ன ஆகியிருப்பார்கள் என்று நம்மால் சொல்ல முடியாது. அவ்வளவு பேரும் பாதுகாக்கப்பட்டார்கள், அவர்கள் உடலில் இருந்த காயங்கள் பதிவு செய்யப்பட்டன,
அன்றைக்கே சொந்த ஜாமீனில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் வீடு திரும்ப முடிந்தது என்று சொன்னால், காவல்துறையால் அவர்கள் நினைத்ததை செய்ய முடியாமல் போனது என்று சொன்னால், நிச்சயமாக தூத்துக்குடி வழக்கறிஞர்கள் சங்கமும் அன்றைக்கு இருந்த நீதிபதியும் என்பதை பாராட்டுக்குரிய விஷயத்தோடு நான் சொல்ல வேண்டும். எனவே இல்லீகல் டிடென்ஷன் என்று சொல்லும் போதே சட்ட விரோதம் என்கிற வார்த்தை வருகிறது. எனவே சட்ட விரோதமாக அங்கே நடந்தது காவல்துறையா மக்களா? அதே போல தோழர் செல்வா பேசும்போது நேற்று கூட நள்ளிரவு கைதுகள் நடந்தன. நள்ளிரவு கைது எப்படி நடக்கும், இங்க எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல. நல்ல 1 மணி, 1.5 மணி, 2 மணி ஊர் அடங்கிய நேரம். நீங்க 11:30-12 மணி வரைக்கும் ஒரு பேச்சு சத்தம் கேட்டுட்டு இருக்கோம், நைட் ஷோ போயிட்டு வர்றவங்க வருவாங்க, அதற்கு பிறகு அந்த பின்னிரவு நேரம் இருக்கு பாருங்க, அது மிக அமைதியாக எல்லாரும் வீட்டுல படுத்து உறங்குகிற நேரம். ஒரு 15 பேர் குறைஞ்சபட்சம் போலீஸ் வரும், மஃப்டியில வரும், சீருடை அணியாமல் வரும். அவங்க கதவை இங்க தட்டினாங்கன்னா மொத்த ஊருக்கு காதல் காதுக்கு கேட்கும். கதவை உடைப்பது போல அடித்தடித்து தட்டுவார்கள். யாரும் கேட்டா சொல்ல மாட்டாங்க. வெளியில் இருப்பது யார் என்று தெரியாமல் வீட்டில் இருப்பவர்கள் எப்படி கதவை திறப்பார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். இப்படி பல பல நள்ளிரவு கைதுகள் தூத்துக்குடியில மிக நீண்ட காலம் நடந்தது, நேற்றைக்கும் நடந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஒருவரை கைது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில விதிமுறைகள் இருக்கிறது. டிகே பாசு வழக்க மனித உரிமை ஆர்வலர்கள் பல இடங்கள்ல அன்னைக்கும் சொன்னோம், நேத்திக்கும் சொன்னோம், இன்னைக்கும் சொல்றோம், நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதில் இருக்கிற ஒரே ஒரு விதியை கூட காவல்துறை இந்த விஷயத்துல கடைபிடிக்கல. எனவே சட்டத்தை மீறியது, சமூக விரோதிகளாக செயல்பட்டது, காவல்துறையா மக்களா என்கிற அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏதோ கொளுத்திட்டாங்க, பத்த வச்சிட்டாங்க, இதெல்லாம் வருது. நாங்க என்ன கேக்குறோம், யார் கொளுத்தி இருந்தாலும் தண்டனைக்குரிய குற்றம், யார் கொளுத்தினாலும் கண்டுபிடிங்க. இன்னைக்கு உங்க கையில ஆதாரம் இருந்தால் கூட சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து கோர்ட்டிலே நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுப்பதற்குத்தான் உங்களால் முடியுமே ஒழிய, இதையெல்லாம் செய்தார்கள் என்று ஒவ்வொருத்தர் மேல 52 கேஸ், 62 கேஸ், 72 கேஸ், தேச பாதுகாப்பு, தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது. நாங்க தூத்துக்குடி கலெக்டரை பார்த்தப்ப கேட்டோம், எதுக்கு நீங்க வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பிரயோகித்திருக்கிறீர்கள்? அவர் சொன்னார், இல்ல இல்ல, அவங்க கொளுத்தினதுக்கெல்லாம் வந்து வன்முறை செய்ததற்கெல்லாம் எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது. அப்ப நாங்க என்ன சொன்னோம், ஜல்லிக்கட்டுல யார் வன்முறை செய்தார், யார் கொளுத்தினார்ங்கிற ஆதாரம் உலகம் முழுக்க போச்சு. எப்படி போலீஸே நெருப்பு வைத்தது, பெட்ரோலை கொண்டு வந்து வாகனங்கள் மீது கொளுத்தி போட்டது, ஊற்றியதுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவர்கள் மீது இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை? ரைட். இதுல வன்முறை செய்தார்கள் என்று சொன்னால் அதை வந்து டீல் பண்ணுவதற்கு ஐபிசியினுடைய பிரிவுகள் இருக்கு. தேசத்தினுடைய பாதுகாப்புக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டபோது கலெக்டரிடமிருந்து, SP-யிடமிருந்து, IG-யிடமிருந்து மௌனம்தான் பதிலாக வந்தது. அவர்களுக்கு சொல்லுவதற்கு பதில் இல்லை. என்ன கேட்டாலும் ஒன் மேன் கமிஷன் முன்னால எங்களுக்கு இருப்பதையெல்லாம் நாங்கள் முன்வைக்கிறோம், கமிஷன் என்ன சொல்லுகிறதோ அதைப்படி அதன்படி நாங்கள் செய்கிறோம் என்கிற ஒரு வரியை தவிர அவர்களால் எதையும் சொல்ல முடியவில்லை என்பதைத்தான் பார்க்க வேண்டும். தூத்துக்குடியை பற்றி பேசும்போது ஜாலியன் வாலாபாக் குறித்து பலமுறை டீஸ்டா அவர்கள் பேசினார். ஜாலியன் வாலாபாகை பற்றி, டயரை பற்றி நானும் ஒரு விஷயம் இதோடு இணைத்து சொல்ல விரும்புகிறேன். டயர் மீது நடந்த அந்த விசாரணையில ஏன் இப்படி செய்தாய் என்கிற கேள்விக்கு டயர் சொன்ன பதில் மிக மிக முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். அது இன்றைக்கு தமிழகத்திற்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. டயர் என்ன சொன்னார், அங்கு கூடியிருந்தவர்களை அச்சுறுத்துவதற்கு, கலைப்பதற்காக மட்டும் நான் சுடவில்லை, மாறாக இந்தியாவின் எந்த மூலையிலும் அடுத்து பிரிட்டிஷாரை எதிர்த்து போராட்டம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பதற்காக நான் இதை செய்தேன் என்று சொன்னார். எனவே தூத்துக்குடியிலே நடந்த துப்பாக்கிச் சூடு ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டக்காரர்களை அடக்குவதற்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தில் மனித உரிமைக்காகவோ, மக்கள் உரிமைக்காகவோ, வாழ் உரிமைக்காகவோ யாரும் வீதியில் இறங்கிவிடக் கூடாது, வீதியில் இறங்கினால் இதுதான், துப்பாக்கி தான் உங்களை சந்திக்கும் என்கிற அந்த எச்சரிக்கை தான் இந்த துப்பாக்கிச் சூட்டின் மூலமாக பிரதிபலித்தது என்பதை இணைத்து பார்க்க வேண்டும். 8 வழிச்சாலையை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் தேவையில்லை என்று மார்க்சிஸ்ட் கட்சி நினைக்கிறது. ஏற்கனவே 3 வழி இருக்கு, 2 பாதை வந்து 4 வழிச்சாலை, 1 2 வழிச்சாலை,
எல்லாமே கிட்டத்தட்ட ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அதை கொஞ்சம் விரிவுபடுத்தினால் நீங்க வேகப்படுத்தலாம், மற்ற விஷயங்களை செய்யலாம். இவ்வளவு மக்களை கண்ணீரில் மூழ்க விட்டு, கதற விட்டு, மனித உரிமைகளை எல்லாம் காலில் போட்டு மிதித்து நசுக்கி, இப்படி இவ்வளவு விளைநிலங்களை, நீராதாரங்களை, கிணறுகளை, ஏரிகளை, மரங்களை நீங்கள் அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆனா இதுல என்ன வருது, கல்லை கொண்டு வந்து போடுறாங்க, அழக்கிறாங்க. எங்கெல்லாம் ஜனங்க வந்து கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அங்கெல்லாம் ட்ரோனை பயன்படுத்தி மெஷர்மெண்ட் போடுறாங்க. டெக்னாலஜி எப்படி எல்லாம் பயன்படுதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. எல்லாம் காலில் விழுந்து பெண்கள் கதறிக்கொண்டு இருக்கிறார்கள். அங்க என்ன சொல்றாங்க, பேசவே கூடாது, விவசாயிகளும் பேசக்கூடாது, நீங்க போய் விவசாயிகளோடையும் பேசக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. ஏன் பேசினா என்ன ஆகும், எங்களுக்கு தான் வந்து ஆர்டிகல் 19 பேச்சுரிமை கருத்துரிமை இதெல்லாம் இருக்கேன். உடனே போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்க, அதுல ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல, இருக்கு, ஆனா அதுபடி நாங்க எதுவும் பண்ணலையே. இல்ல, அதுல வதந்தியை கிளப்ப கூடாதுன்னு இருக்கு. நீங்க எல்லாம் போய் வதந்தியை கிளப்புறீங்க, என்ன வதந்தியை கிளப்புறோம், ஜிண்டாலுக்கும் தமிழக அரசுக்கும் இரும்பு தாது எடுக்க ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குன்னு சொன்னா அது வதந்தியா, அது அங்க ரெக்கார்ட்ல இருக்கு. எவ்வளவோ மலைகளை நீங்கள் அழிக்கிறீர்கள், அதெல்லாம் ஜிண்டாலுக்கு சாதகமாக இருக்கிறது, ஒரு பன்னாட்டு நிறுவனத்திற்கு உதவி செய்வதற்காக, ஸ்டெர்லைட்டை போல. இந்த எத்தனை காலம் எங்க ஆட்சியில இருப்பாங்கன்னு தெரியாது, ஆகவே ஆட்சியை விட்டு போவதற்கு முன்னால் எவ்வளவை சுருட்ட முடியும் என்பதற்காக நீங்க செய்யறீங்கிற உண்மையை சொன்னால் அது எப்படி வதந்தி என்றாகும். டீஸ்டா பேசும்போது அர்பன் நக்சல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க, இங்கேயும் அர்பன் மாவோயிஸ்ட்ங்கிற வார்த்தையை இங்கேயும் பயன்படுத்துறாங்க. இப்ப என்ன புதுசா ஒண்ணு சொல்றாங்கன்னா, வெளியில இருந்து யாரும் வரக்கூடாது. வெளியில இருந்து என்ன, அமெரிக்காவில இருந்தும் ஆப்பிரிக்காவில இருந்துமா இங்க வர்றோம், நீங்க சேலத்துல இருந்து தர்மபுரி போக கூடாது, தர்மபுரியில இருந்து திருவண்ணாமலை போக கூடாது. இதனா அரசியல் சாசனம் அமலில் இருக்கிறதா இல்லையா, அல்லது தமிழகத்தினுடைய ஒவ்வொரு மாவட்டமும் ஒரு தனி நாடாக மாறி பாஸ்போர்ட் விசா எல்லாம் எங்க கிடைக்கும் ஆபீசர்னு அந்த செங்கம் டிஎஸ்பி கிட்ட நம்ம கேட்க வேண்டிய அவசியம் அது. செங்கம் டிஎஸ்பி எங்களுடைய தலைவர் தில்லி பாபுவை கைது செய்கிறார், கருப்பு கொடி ஏற்றியதற்காக இந்த திட்டம் மக்களுக்கு பாதகத்தை தான் விளைவிக்கும் என்று சொன்னதை கண்டித்ததற்காக தர தர தரன்னு இழுத்துட்டு போய் அந்த வேனுக்குள்ள தள்ளுறாங்க. 100 தரம் டிஎஸ்பி என்ன சொல்றாரு, நீ அக்யூஸ்டு, நீ அக்யூஸ்டு. இந்த கரார் தன்மையில 100% விஜய் மல்லையா கிட்ட காட்டியிருக்கலாம், அனில் அகர்வால் கிட்ட காட்டியிருக்கலாம், நீரவ் மோடி கிட்ட காட்டியிருக்கலாம். அவங்களுக்கு எல்லாம் டாடா காமிச்சு வெளியில அனுப்பிச்சு விட்டுட்டு மக்களுக்காக போராடிய போராடி பாச்சாத்தி பிரச்சனையில 18 பழங்குடியின மக்களோடு கூடவே நின்று அவர்களுக்கு நியாயம் கிடைப்பதற்காக போராடிய ஒரு போராளி இவர்களுக்கு முன்னால் அக்யூஸ்ட். அப்ப உண்மையிலேயே அக்யூஸ்டாக இருப்பதற்கு நாம் பெருமைப்பட வேண்டும் அப்படிங்கிற படிப்பினையைத்தான் இதிலிருந்து நாம் பெற வேண்டி இருக்கிறது. பேசாதடா நீ கம்யூனிஸ்ட் என்று டிஎஸ்பி சொல்லும் போது மிகுந்த மரியாதையோடு பேசுவோண்டா நாங்க கம்யூனிஸ்ட் என்று சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அதே போல பாலபாரதி கைது செய்யப்பட்டார், மற்றவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், பல்வேறு காரணங்களுக்காக திவ்ய பாரதி வீடு புகுந்து மிரட்டப்பட்டார், அச்சுறுத்தப்பட்டார், இப்படியான பல விஷயங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். அங்க பாதிக்கப்பட்ட மக்களை அந்த 8 வழி சாலையில பார்க்கும் போது ஒவ்வொருவருக்கும் பின்னால் ஒரு கண்ணீர் கதை. ஒரு பெண் சொல்கிறார், 3 முன்னால வரைக்கும் பாழடைஞ்ச ஓட்டு வீட்டுல இருந்தேன், நான் சாகரத்துக்குள்ள ஒரு நல்ல வீட்டுல இருக்கணும்னு எனக்கு ஆசை, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேமிச்சு கடன் வாங்கி ஒரு நல்ல வீடு இப்பதான் கட்டி 3 குடியிருக்கிறோம், அந்த வீடு இந்த சாலையால் பாதிக்கப்பட இருக்கிறது. ஒரு விதவை பெண் சொல்லுகிறார், என்னுடைய கணவர் உயிரோடு இருந்த போது ஒவ்வொரு செங்கல்லாக பார்த்து பார்த்து கட்டிய வீடு, அந்த செங்கல்லை பார்க்கும் போதெல்லாம், சுவரை பார்க்கும் போதெல்லாம், வீட்டை பார்க்கும் போதெல்லாம் இறந்து போன என்னுடைய கணவரின் நினைவு வருகிறது, அந்த நினைவையும் சேர்த்து இந்த பாதை அழிக்கிறது. பருத்திக்காடுங்கிற பஞ்சாயத்துல நாங்க இவர்களை எல்லாம் போய் பார்த்தோம், எங்க பின்னால ஒரு போலீஸ் வண்டி வந்தது, கட்சியினுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் நானு மற்ற தோழர்கள்லாம் போனோம், ஆனா அந்த வண்டி எங்க கிட்ட வரல, எங்களையே அரெஸ்ட் பண்ணலன்னு எங்களுக்கு தெரியல, எங்களையெல்லாம் கடைசியில வச்சிருக்காங்க போல இருக்கு லிஸ்ட்ல, உடனே பண்ணல, மற்றவர்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அங்க ராமலிங்கபுரம்ங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா மொத்த ஊர் போகுது. மக்கள் என்ன சொல்றாங்க, இங்க இருக்கிற பள்ளிக்கூடம் பாருங்க,
இந்த பள்ளிக்கூடத்திற்கான இடம் வந்து கிராமத்துக்கு சொந்தமான இடம், நாங்க தான் இடத்தை கொடுத்தோம். ஆரம்பத்துல சத்துணவு விஷயங்கள்லாம் ஒழுங்காக அமலாகாத போது டேர்ன் போட்டு ஒவ்வொரு வீட்டில இருந்தும் சமையல் பண்ணி அன்றன்றைக்கு ஒட்டுமொத்த மாணவர்களுக்கு நாங்கள் உணவை கொண்டு போய் கொடுத்தோம். இப்படியெல்லாம் பாதுகாத்து ஒரு பள்ளிக்கூடத்தை பராமரித்து வைத்திருக்கிறோம். அந்த பள்ளிக்கூடம் முற்றாக அழிய போகிறது. பக்கத்துல ஒரு பக்கம் வாழை மரம், இன்னொரு பக்கம் மரவள்ளி கிழங்கு அப்படியே கிடக்கு. அது பூரா சுத்தமாக போக போகிறது. நம்ம வந்து ஒரு செடி நட்டு தண்ணி ஊத்தி அதுல இத்தனோண்டு பூ பூத்தாலே நமக்கு மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். விவசாயம் உயிரை கொடுத்து உயிரை கொட்டி வளர்க்கிற பயிர் பச்சை முற்றாக போக போகிறது என்று சொன்னால் எந்த விவசாயியால் தாங்க முடியுங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. அங்க ஒரு மாரியம்மன் கோயில், அதுவும் சேர்ந்து போக போகுது. அதுல வருத்தத்தோட அங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, ஏற்கனவே உள்ளூர் ரோடு போட்டப்போ இந்த கோயிலோட ஒரு பகுதியை இடிக்க வேண்டியதா போயிடுச்சு. அப்புறம் நாங்கள்லாம் தான் காசு பணம் வசூல் பண்ணி அதுக்கு மறுபடியும் கும்பாபிஷேகம் பண்ணி பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கோம். இப்ப கோயில் சுத்தமா போகுது அப்படின்னு சொன்ன உடனே நான் வேடிக்கையா சொன்னேன், ஓ மாரியம்மனுக்கு இதான் கதியா, தமிழக அரசினுடைய ஆட்சியில மாரியம்மனுக்கு இதான் கதியா, அப்ப மாரியம்மனும் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகணும் போல இருக்கே அப்படின்னா, அப்ப கூட அங்க ஒரு வயசானவர் என்ன சொல்றாருன்னா, சாதாரண மக்கள் எவ்வளவு அப்பாவியா இருக்காங்க, ஆமா நாங்க மக்கள் இல்லாத இடத்தில் நான் ஏன் இருக்க வேண்டும், மக்களோடு நான் வாழ்கிறேன் என்று மாரியம்மா எங்களோடு கிளம்பி வருகிறாள் அப்படிங்கிற முறையில சொன்னார். அதனால என்னோட நிலம் நீங்க கேட்க வேணாம், நீங்க பாட்டுக்கு எடுத்துட்டு போலாம், நீங்க சொல்றதையெல்லாம் நாங்க கேட்கணும், வெளியில இருந்து வரக்கூடாது, உள்ளூர்லயும் பேசக்கூடாது, வாகனங்கள் வந்தால் வாகனங்களுடைய உரிமம் ரத்து செய்யப்படும்னா, இது வந்து கடந்த காலத்துல நடந்த வன்முறை அல்லவா, சுதந்திர போராட்டத்தின் போது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் என்ன செய்ததோ, இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் என்று அன்றைக்கு பேசுவார்கள், அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கவலையோட பார்க்க. சரி இவ்வளவு கராரா ரோடு போடுறீங்களே, அந்த ரோடு எல்லாருக்கும் கராரா இருக்கா அப்படின்னா இல்ல. வழியில ஒரு அமைச்சருடைய கட்டடம் வந்தா ரோடு என்ன பண்ணுது, வேற பக்கம் போயிடும், வேற பக்கம் போயிடுது, அது பாட்டுக்கு திரும்பி வேற பக்கம் போகுது. தனியாருடைய பெரிய நிறுவனம் ஃபேக்டரி வந்தா ரோடு வந்து வளைஞ்சு போயிடும். அப்போ நம்ம கிட்டதான் இந்த ரூல்ஸ்னா ரூல்ஸுங்க, நம்ம கிட்டதான் பேசுறாங்க ரூல்ஸ்னா ரூல்ஸுங்க. அப்ப சாதாரண மக்களிடம்தான் சட்டமும் காவல்துறையும் அரசு நிர்வாகமும் கஞ்சி போட்ட காக்கி சட்டம் மாதிரி முறப்பா இருக்கு. மற்ற இடங்களில் நாணலை போல வளைந்து கொடுக்கிறது என்கிற அந்த அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. ஆகவே ஸ்டெர்லைட்ல எவ்வளவு விதிகளை நீங்க வளைச்சீங்கன்னு தெரியும், அதே போல ஜிண்டாலுக்கு இன்னும் எத்தனை விதிகளை வளைக்க போகிறீர்கள்ங்கிறது தெரியல. கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு கொடுமை ஜங்கு ஜங்கு நாடிக்கிட்டு வந்ததான்னு மதுரையில பழமொழி சொல்லுவாங்க. கொடுமை கொடுமைன்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் போனாங்க, இந்த எட்டு வழி சாலையை பத்தி விமர்சனம் பண்ணி நாங்க கூட்டம் நடத்த அனுமதி வேணும், அனுமதி கொடுங்க இல்ல கொடுக்காதீங்க ஏதோ. நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னு சொன்னா, இல்ல இல்ல இது மிக சிறப்பான திட்டம், எது எட்டு வழி சாலை, இந்த சிறப்பான திட்டத்தை எதிர்த்து கூட்டம் நடத்த அனுமதி இல்லை. அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, திட்டம் வந்து சிறப்பா இல்லையாங்கிறது வழக்கே கிடையாது. திட்டம் அமல்படுத்தப்படுவதற்கான தகுதி இருக்கிறதா இல்லையா என்பது வழக்கே கிடையாது. கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டதற்கே இந்த திட்டம் நல்ல திட்டம் எனவே எதிர்த்து கூட்டம் நடத்தக்கூடாதுன்னா, இனிமே வரக்கூடிய காலகட்டத்துல எதை எதிர்த்து நாம் போராட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னாலும் அது நல்லதா கெட்டதா என்று நீதிமன்றத்திடம் ஒரு சான்றிதழ் வாங்கிய பிறகுதான் அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் போராட முடியும் என்று சொன்னால், அது எந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு சூழல் தமிழகத்திலே நிலவுகிறது என்பதை பார்க்க வேண்டும். அதனாலதான் இந்த பின்னணியில பேசாதங்கிறீங்க, போராடாதங்கிறீங்க, பேசுவோம் போராடுவோம், எங்கள் நிலம் எங்கள் உரிமை என்று சொல்லி ஆகஸ்ட் 1st திருவண்ணாமலையிலிருந்து சேலம் நோக்கி மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய ஒரு நடைபயணம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, சுய திட்டம் 26 வருஷத்துக்கு கோவை மாநகராட்சியினுடைய குடிநீர் விநியோகத்திற்கு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. எங்களுக்கு புரியல, உங்களுக்கு டெக்னாலஜி இல்ல ஒரு வெளிநாட்டு கம்பெனியை கூப்பிடுறீங்க, உங்களுக்கு ட்ரைனிங் இல்ல வெளிநாட்டு கம்பெனியை கூப்பிடுறீங்க, எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல வெளிநாட்டு கம்பெனியை கூப்பிடுறீங்க, சரி வரட்டும், 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இருந்து டெக்னாலஜியை உங்களுக்கு சொல்லி கொடுத்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு செட்டப் பண்ணிட்டு 3 வருஷம் கழிச்சு மூட்டையை கட்டி அனுப்ப வேண்டியதானே. 26 ஆண்டுகள் ஒரு பன்னாட்டு நிறுவனம், கோவை மாநகராட்சிங்கிறது காம்பாக்டா இருக்கிற ஒரு ஏரியா,
அதனால அவர்களுக்கு தண்ணீர் விநியோகம் என்பதற்கு ஒரு பன்னாட்டு நிறுவனத்திடம் 3400 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டு 26 ஆண்டுகள் அந்த நிறுவனத்தை இருக்க வைக்கிறீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது, என்ன நோக்கம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த ஒப்பந்த நகலை கொடுங்கள் என்று மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் பத்மநாதன் கோவை மாநகராட்சி ஆணையரிடம் போய் கேட்டார், ஒப்பந்த நகலை கொடுங்க, அதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆணையர் வந்து என்கிட்ட இல்லைங்கிறார். இவர் சொல்றாரு, எங்க மாநகராட்சி தான ஒப்பந்தம் போட்டிருக்குது, நீங்க போட்ட ஒப்பந்தத்தோட நகல் உங்ககிட்ட இல்லைன்னா என்ன பண்றதுன்னா, அடுத்தது ஆணையர் என்ன சொல்றாரு, நீங்க இப்படி இவ்வளவு வற்புறுத்தி கேட்டீங்கன்னா நான் திருடிதான் கொடுக்கணும். இல்ல திருடிதான் கொடுக்கணும்னா என்ன அர்த்தம், அப்போ உங்களுடைய பேர்ல வேற யாரோ ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, இல்லைன்னா நீட்டின இடத்துல நீங்க கையெழுத்து போட்டிருக்கீங்க, நீங்க கையெழுத்து போட்ட ஒப்பந்தம் எங்க இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியல, அப்ப யாரோ வச்சு கூட்டி வச்சிருக்காங்க, அதை உடச்சு திருடித்தான் தரணுங்கிற நிலைமையில நீங்க இருக்கீங்க. இதை கேட்டதற்காக பத்மநாபன் கைது, ஒப்பந்த நகல் வேணும் கேட்டதுனால பத்மநாபன் கைது. அப்போ இந்த வெளிப்படைத்தன்மை இதெல்லாம் மோடி மூச்சுக்கு 300 தரம் பேசுவாரு, எடப்பாடியும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாரு, ஆகவே வெளிப்படைத்தன்மைங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது, தகவல் அறியும் உரிமை எல்லாம் இன்னும் எத்தனை காலம் வைத்திருப்பார்கள் என்பது தெரியாது. நிறைவாக தோழர்களே, மனித உரிமை மீறல்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலோடு இணைந்தது, அரசு வன்முறை என்பது அவர்களுடைய கொள்கைகளோடு இணைந்தது. இன்றைக்கு நாம் இருக்கிற காலகட்டம் ஏகாதிபத்தியத்தினுடைய உலகமய காலம், சர்வதேச நிதி மூலதனம் ஆதிக்கம் செலுத்துகிற காலம். எனவே நிதி மூலதனத்திற்கு எது தேவையோ அதை கேட்பது, கிடைக்கவில்லை என்றால் அடித்து பிடுங்குவது, பறிப்பது என்பதுதான் இன்றைக்கு கார்ப்பரேட்டுகளுடைய நடவடிக்கையாக இருக்கிறது. கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான கொள்கைகளை பின்பற்றுகிற அரசுகளுடைய நடவடிக்கையாகவும் அது இருக்கிறது. ஸ்னோலின் அவர்களுடைய தாயார் கேட்டார் எங்களிடம், நாங்க என்ன அரசாங்கத்தை எதிர்த்தா போராட்டம் நடத்தினோம், ஒரு தனியார் கம்பெனி எதிர்த்துதான போராட்டம் நடத்தினோம், அதற்கு எதற்காக துப்பாக்கி குண்டு என்னோட புள்ள மேல பாயணும் என்று அவர் கேட்டார். இன்றைக்கு அரசு கார்ப்பரேட்டுகளை நாம் எதிர்த்தோம் என்று சொன்னால் அது தன்னை எதிர்த்ததாக அரசு கருதுகிறது, இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குகிறது. எனவே கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுகள் நினைக்கும் போது நிச்சயமாக அது மக்களுடைய நலனுக்கு முரணாக வருகிறது. மக்களுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் இடையிலான போராட்டத்தில் அரசு கார்ப்பரேட்டுகள் பக்கம் நிற்கிறது, மக்களின் பக்கம் நம்மை போன்ற இடதுசாரிகளும் முற்போக்கு செயல்பாட்டாளர்களும் இருக்க வேண்டிய அவசியத்தை தான் இன்றைய சூழல் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஒரு பக்கம் அடக்குமுறை, இன்னொரு பக்கம் வசீகரமான வார்த்தைகளால் மக்களை வசியப்படுத்துகிற ஏற்பாடு. வேகமாக போகலாம், இது வளர்ச்சிக்கான ஏற்பாடு, வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பன போன்ற பல வாயில் வருகிற வார்த்தைகளை எல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றுகிற ஏற்பாட்டையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த வார்த்தைகளை குறுக்கு வெட்டாக நெடுக்கு வெட்டாக பிளந்து உள்ளே நெழுகிற அந்த புழுக்களை மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டிய அரசியல் கடமை என்பதும் நமக்கு இருக்கிறது. எனவே இன்றைக்கு மோடி எடப்பாடி அரசுகள் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு பல அமைப்புகள் இருக்கிறார்கள். இருந்தாலும் கம்யூனிஸ்டுகள் அரசியல் ரீதியாக தத்துவார்த்த ரீதியாக வலுவாக குரல் கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள் என்பதால் தான் இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய தாக்குதலில் கூடுதலாக கம்யூனிஸ்டுகள் இலக்கு வைக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு மேற்கு வங்கத்திலும் திரிபுராவிலும் கம்யூனிஸ்டுகளும் மார்க்சிஸ்டுகளும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் தொழிற்சங்கத்தில் இருப்பவர்களும் ஜனநாயக மாதர் சங்கம் போன்ற பல்வேறு இயக்கங்களில் இருப்பவர்களும் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், கம்யூனிஸ்டுகளை ஒரு முதன்மையான எதிரியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம், அதனுடைய பினாமியாக இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே இது கம்யூனிஸ்டுகள் மீதான தாக்குதல், எனவே அவர்கள் போராடி கொள்ளட்டும் என்று விட்டுவிட முடியாது. கம்யூனிஸ்டுகள் போராடுவதே ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக, மக்கள் நலனை பாதுகாப்பதற்காக. இந்திய அரசியலின் மைய புள்ளியாக மக்கள் இருக்க வேண்டும், உழைப்பாளிகள் இருக்க வேண்டும் என்பதற்கான போராட்டங்களை தான் கம்யூனிஸ்டுகள் நடத்துகிறார்கள். எனவே இது ஒரு கட்சியோ, ஒரு அமைப்போ, அல்லது ஒரு தனிநபரோ, விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரோ எடுத்து போராடி முடிக்கிற விஷயம் அல்ல. ஒட்டுமொத்த மக்களையும் களத்தில் இறக்குவதற்கான நேரம் இதுதான். மக்களை கொதிநிலைக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் நமக்கு முன்னால் இருக்கிறது. அதை செய்யும் போது நாம் கைது செய்யப்படலாம், நாம் உதைக்கப்படலாம், மிரட்டப்படலாம், உருட்டப்படலாம்,
இதையெல்லாம் இன்றைக்கு நாம் எதிர்கொள்ளாவிட்டால் என்றைக்குமே எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழலை நிச்சயமாக மோடி அரசும் எடப்பாடி அரசும் உருவாக்கும். எனவே தூத்துக்குடியாக இருந்தாலும், எட்டு வழிச்சாலையாக இருந்தாலும், சூயசோடு போட்ட ஒப்பந்தமாக இருந்தாலும், இன்றைக்கு வளர்ச்சி என்கிற பெயரில் இயற்கை சூழல் அழிக்கப்படுகிறது, ஒட்டுமொத்த மக்களுடைய நலன் அழிக்கப்படுகிறது, அவர்களுடைய வாழ்வுரிமை என்பது நசுக்கப்படுகிறது. எனவே இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலையும் புரிந்து கொண்டு ஒரு சரியான அரசியல் பாதையில் முன்னேற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எனவே மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மனித உரிமை பாதுகாப்பு குழு இப்படிப்பட்ட அரசியல் பின்புலத்தோடு மனித உரிமைகளை பார்க்கிறது. மனித உரிமைகளை அரசியலிலிருந்து முற்றாக விலக்கி சூனியத்தில் வைத்து பார்க்க முடியாது. எனவே அரசு வன்முறையும் மனித உரிமை மீறல்களும் ஒரு குறிப்பான அரசியல் சமூக பொருளாதார சூழலில் நடக்கிறது என்கிற அந்த கான்டெக்ஸ்டை புரிந்து கொண்டு அரசியல் ரீதியாக நம்முடைய போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.